பீனிக்ஸ் பறவை தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக சொல்லப்படுற பீனிக்ஸ் பறவை. இந்த பீனிக்ஸ் பறவை இந்த பறவை வந்து கற்பனையான பறவைன்னு சொல்லப்படுறோம். இந்த பறவை வந்து ஆப்பிரிக்கால தான் வாழ்ந்துச்சு. சுமார் 1000 ஆண்டுகள் ஆயுள் கொண்டதாக சொல்றாங்க. தைலாந்து குருவியின் முகம், பாம்பின் கழுத்து, வாத்தின் மார்பு, ஆமையோட முதுகு, கலைமானின் கண்கள், மீனின் வால், சேவலின் அழகை போன்றவற்றை போல தோற்றம் அளிக்கப்படுவதாக கூறப்படுற பீனிக்ஸ் பறவை. இந்த பறவை தங்க நிறம் அல்லது நெருப்பு நிறம் கொண்டதாக சொல்லப்படுது. மட்டும் இல்லாம சாம்பல் மேல முட்டையிடுவதாக சொல்லப்படுறாங்க. அதோட அது எழுப்புற சத்தம் வந்து மெல்லிசை போல இருக்குமா. இருந்து திரும்ப எந்திரிச்சு வர்றதா சொல்லப்படுற இந்த பீனிக்ஸ் பறவை, இந்த பறவையோட சாவுல இருந்து மீண்டு எழுந்து வர்றதா சொல்லப்படுற இந்த பீனிக்ஸ் பறவை தன்னோட சாவை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுமா. தன் சாவை அறிந்து கொள்ளும் இந்த பறவை வாசனை நிறைந்த மரக்கிளைகளை கொண்டு கூடு கட்டும். இதுல வந்து உட்கார்ந்துக்கிறோம். பின்னர் ஒரு நாளில் சூரிய உதயம் அல்லது மறைவின் பொழுது தன்னை எரித்து சாம்பலாக்கிடுமா. அதுல இருந்து உருவான சாம்பல் இருந்து மறுபடியும் அதுல இருந்து உருப்பெடுத்து உயிர் பழைக்குமா. இப்படித்தான் பீனிக்ஸ் பறவை பத்தி காலம் காலமாக சொல்லப்பட்டு வராங்க. இந்த பறவை பத்தின ஆதாரபூர்வமான ஆதாரங்கள் இல்லைனாலும் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் சான்றாக வந்து கூறப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பீனிக்ஸ் பறவை வந்து கற்பனை அல்லது நிஜமோ போல தோல்வி ஏற்படும் போது தோத்து போய் உட்காந்துராம திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கனியை வந்து ஈஸியா தட்டு பறிச்சிடலாம் அப்படிங்கறது நிச்சயம். பீனிக்ஸ் பறவை போல விடாமுயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும்.